செய்திகள். ஆலம்பாடி கிராமத்தில் வீடு கட்டி கொடுப்பதாக 2 வருடமாக அலகழித்து வரும் வட்டார வளர்ச்சி அலுவலரின் ஒப்பந்ததாரர் இந்திரா. கோனகிரி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஆலம்பாடி கிராமத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி வினோபா, தனலட்சுமி, வீரமணி ஆகிய இவர்களை போன்று இன்னும் பல நபர்களுக்கு பாரத பிரதமர் மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 170,000 ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தின் மூலம் போனகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் பரிந்துரை செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர் இந்திரா அவர்களின் மேற்கண்ட நபருக்கு 2 வருடமாக வீடு கட்டி தராமல் அலகழித்துக் கொண்டு வருவதாகவும் பணத்தை பயனாளிகளின் ஆதார் அட்டையை பெற்றுக்கொண்டும் கைரேகை மிஷின் மூலம் வாங்கிக் கொண்டும் பணத்தை கையாடல் செய்துவிட்டதாக பாதிக்கப்பட்ட பயனாளிகள் கூறுகிறார்கள். இதற்கு உடனடியாக வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களும் இருப்பதாக எங்களுக்கு சந்தேகம் அளிப்பதாக கூறுகின்றனர். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் ஆலம்பாடி கிராமத்தில் ஆய்வுகள் செய்து பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டி கொடுத்தும் ஏமாற்றிய ஒப்பந்ததாரர் மீதும் இந்திரா மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் கூறுகிறார்கள். குறிஞ்சிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராஜ், செய்தி பதிவுகள் டி சுப்பிரமணியன், குறிஞ்சிமலர் அரசியல் மாத இதழ் ஆசிரியர் வெளியீட்டாளர், குறிஞ்சிப்பாடி, கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு மற்றும் புதுவை. பணம் வந்து அவங்க எங்க எடுக்கிறாங்கன்னு தெரியாது, ஏன்னா எங்க முன்னாலே வாங்க மாட்டாங்க. 4 பில்லு வாங்கிருக்காங்க சார். இன்னும் வந்து எங்களுக்கு கட்டித்தரணும்னு சொல்லிட்டு சிமெண்ட் மூட்டை 10 மூட்டை இறக்கு, நாங்க 10 மூட்டை செட் ஆகி அப்படியே கிடக்கு சார். மணல் வந்து இறக்குறாங்க, மணல் பிரச்சனைனாங்க. மணல் இறக்கலாம், கருங்கல் ஜல்லி வந்து ஒரு அரை வண்டி இருக்கும் கொட்டி வச்சிருக்காங்க. அதுக்கும் வந்து என்ன வேலைன்னு தெரியல. கல்லும் வந்து இறக்க காணும், ஒன்றும் செய்ய காணும். இப்போ 1 வருஷம் வந்துருச்சு. யூனியன் ஆஃபீஸ்லேருந்து வந்து இன்னும் கட்ட முடிக்கலையா, கட்டி முடிக்கலையான்னு கேட்குறாங்க. அவங்களையும் ப்ரெஷர் பண்ண மாட்டேன்றாங்க, எதுவும் போய் அவங்களையும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மூலியமாக தானே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாது அவங்க என்ன கட்டி தருவாங்க போவாங்கன்னு தெரியாது. அவங்க வந்து சொன்னாங்க இப்போ எங்களை இல்லாமலேயே போய் பணம் எடுக்கிறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கும் தெரியும் தானே சார். அவங்களும் நடவடிக்கை எடுத்து கட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு கையில் காசு இருந்தால் அமௌண்ட் போட்டு நாங்களாம் கட்டிடுவோம். எங்களால் கட்ட முடியாத காரணத்தால் தான் அவங்கள்ட்ட கொடுத்தோம். நீங்கள் தான் சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணி. என்ன ஸ்கீமில் உங்களுக்கு சொன்னாங்க? என்ன ஸ்கீம்? பிரதமர் குடியிருப்பு திட்டம் சார். இப்போ வந்து நாம 4 இது பில்லு எடுத்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தான் சார் ஏதாவது வழி சொல்லுங்க. எத்தனை வருஷமாவது? 1 வருஷம் வந்துருச்சு சார். 1 வருஷம் வந்துருச்சு. உங்கள் பேர்? என் பேர் ராஜேஸ்வரி. எங்கள் வீட்டுக்கார் பேரில் தான் சார் வீடு வந்திருக்கு. அவர் பேர் வீரமணி. அம்மாவுக்கு வந்து இந்திராண்டு எங்கள் ஊரெல்லாம் அது கட்டி கொடுக்கல. ஒரு வருஷத்துக்கு மேலே அவரு கேன்சல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து நான் உங்கள் மேலே ஆர்டிகேட்டுனா கூட அவங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போடுங்க. நாளைக்கு எத்தனை வருஷமாக ஒரு ஊடு கட்டி தராமல் தரல? 1 வருஷமாக அப்படியே போட்டுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க கேட்கறது? 6 மார்க்கில் ஊடு கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஊடு கட்டிக்கிட்டு கேட்கறது என்ன சொல்கிறாங்க? கேட்கறதுக்கு என்ன சொல்றாங்க? மண்ணு வரைய இருக்கு, அதனால நீங்க கொடுத்த காட்சி எங்களுக்கு கொட்டாது. அதுக்கு மேல ஏதாவது அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. சரி ஆயிடுச்சுன்னா நீங்க இருந்தா உங்களுக்கு தேவை காட்சி கூட நாங்கள் தரோம்னு சொல்லிட்டோம். அதுக்காக அப்படியே வெட்டிட்டாங்க. பேருங்க? வினோபா. 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 இந்த 1.25 லட்சம் பணம் கொடுத்தாங்க. அந்த இந்திரா அம்மா கட்டாமையே வச்சுக்கிட்டு எம்பளை இந்த மாதிரி இழுக்கடிக்கிறாங்க. பணத்தை போய் கேட்டதுக்கு என்னை கையை வச்சு பணத்தை எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டோன்னா அவங்க 2-3 தடவை வந்து என்னை கையை வச்சு இங்கேயே வந்து கையை வச்சாங்க. கையை வச்சுட்டு பணத்தை 30,000 காணுட்டாங்க. எங்கள் மாதிரிலே பெறாத வச்சுட்டாங்க. அப்புறம் திருப்பி போய் அந்த பணத்தை நாங்கள் சொல்லும்போது நாங்கள் கட்டித்தரணும்னு சொல்லிட்டு போய் நினைச்சி கொண்டோம். ஒரு கல்லும் இல்லை, மண்ணு வரல, மண்ணு தண்டரை போடுறாங்க. அப்போ தான் தண்டரை விட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை. இதை வரைக்கும் அதுக்கு உள்ள முடிவு என்னங்கிற காரணமே தெரியவே இல்லை. அதுமாரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா அது தொடங்கி ஆகுது? 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் ஆகுது. என்ன வீடு கட்டி தர மாட்டாங்க. நீ கேட்டது என்ன சொல்றாங்க? கேட்டதுக்கு கட்டி தரான் இப்படியேதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கட்டி தரல? காரணம் என்ன சொல்றாங்க? அது என்ன காரணமா இருக்கிற படம் பத்தாதான். இதுக்கு மேல் போயிட்டு நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 1.5 லட்சம் முடிஞ்சு போச்சம்மா? இல்லையே. 40,000 எடுத்து கொடுத்துருக்கேங்கிறாங்க. 70,000 40,000 எடுத்து கொடுத்துருக்க, 30,000 இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே தான் சொல்றாங்க. இல்ல அவங்களே தான் எடுக்கிட்ட கை வச்சு வாங்கிட்டு போனோம். இங்க வந்துதான் அங்க போய் எடுத்து அவங்களே கட்டி தரேன் சொல்லிட்டு உங்களுக்கு. ஆமா.
அவங்களே கட்டித்தாரன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எடுத்து கட்டித்தாரன்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்கல. இது கலைஞர் ஆட்சியில கட்டி கொடுத்த வீடு இது. இது அதிகமா நாள் ஆகி போச்சு. தண்ணி உள்ளார படுக்க முடியாது. தண்ணி அப்படியே தொட தொடர்ந்து ஊத்தும். அது உள்ள சும்மா அந்த மின்னால சாணம் இருக்கணும். அது கூட பட்டு ஒழுகிட்டு கிடக்குது. என் பேர் தனலட்சுமி. என்ன ஊர் இது? ஆலம்பாடி. பஞ்சாயத்து எது வரும் உங்களுக்கு? போனகிரி பஞ்சாயத்து. போனகிரி. ஆமா.